हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल डमी बॉटल इधर ये चैनल नहीं सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ो शेर पड़ेंगे लाइक पड़ेंगे कमेंट पड़ेंगे सरी नम्बर एलो डे टू डे लाइफ डिन्न और प्रचन अदर पड़ा अद्कुश तेडदे और प्रचन इनकी वीटल पुरले वे सिंपला और तक चटनी पाकल सर अवान पाती வெங்காயம் தக்காளி 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி ஒரு 5-6 பல்லு பூண்டு உப்பு கடுகு இவ்ளோ தான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் அதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்ல சூடா காஞ்சிட்டு இருக்கு ஆல்ரெடி காஞ்சதுக்கு அப்புறமா 2 ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு कड़ग ना वेड़ कड़ग ना वेड़ नंगयते पटक इतना चल पाती नालुपन उम्मीद क्वांटिटी को अधिकपांग सर इंपरम वंगय वद ना फर्स्ट वदक ना वदंगन पाती गोल्डन ब्राउन वो अब वंगय तक आड पड़ा नम्बर ना वदक சில பேர் தக்காளி சட்னியே இப்படி வெறும் தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் வந்து பச்சையவே அரைச்சிட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வதக்கிப்பாங்க ஆனா நம்ம ஸ்டைல் வேற கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க லைட்டா கோல்டன் பிரவுன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணனும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் அடைக்கிட்டு ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃபேம்ல வச்சு அடைக்கிக்கோங்க நல்லா அந்த தக்காளி ஜூஸ் வர ஜூஸ் ஜூசியா ஆகற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க அப்புறம் salt சேர்த்துருங்க தேவையான அளவு salt salt சேர்த்துட்டு அது இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க அந்த தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்பதான் சட்னி நல்லா இருக்கும் காஞ்ச மிளகாய் வந்து ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டா நமக்கு அந்த கொஞ்சம் அந்த फ्लेவர் இல்லாம இருக்கும் காரம் உடைக்காம இருக்கும் ஏனா எண்ணெய் இழுத்துக்கும்ன்றதுனால அதனால இப்போ ஆட் பண்றேன் அதே மாதிரி தான் பூண்டுக்கும் அந்த லைட்டா ஒரு फ्लेவர் இருக்கும் அப்பதான் அதனால நம்ம எல்லாமே ஃபர்ஸ்டே கொஞ்சம் ஆட் பண்ணாம தக்காளி வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா அது நல்ல ஒரு வாசனையோட அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும்
நல்லா கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா வதங்கும் அதுக்கு அப்புறமா இந்த கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கலாம் फ्लेवर वर आरम अरे चटनी